ஹே காய்ஸ், ஹோண்டாவோட நெக்ஸ்ட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் 125 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக்கை தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்குக்கு ரைவலாக பார்த்தீங்கன்னா யூனிகார்னில் நமக்கு 125cc பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 125cc யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட SP125 பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பார் அண்ட் டார் கொடுக்க போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க 125cc கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போறோம், அதுவும் யூனிகார்னோட டிசைன்ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ யூனிகார்ன் டிசைன் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படினா பெஸ்டான டிசைன் தான், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு கம்யூட்டர் பைக்காக அந்த மாதிரியான டிசைன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பழக்கப்பட்ட டிசைனாக தான் இருக்கும். இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம், இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP125 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண போகிறாங்க. யூனிகார்ன் 160 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் SP160 லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி SP125 பிளாட்ஃபார்ம்லேருந்து யூனிகார்ன் 125 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பைக் எந்த பைக்குக்கு காம்படிட்டராக இல்லை டைரக்ட் ரைவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 or 2 days பார்த்தீங்கன்னா ஹீரோ லான்ச் பண்ண போகிற எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற மாடலுக்கு ட்ரைவலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹோண்டா பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் 125 ஒரு ட்ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. 12 horsepower 11.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்க போகுது. ஸோ டிசைன் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இருக்காது, பட் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரிங் வைஸ் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ கலர்ஸாக இருக்கிற மாதிரியான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் 125 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட், சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் 125 இந்த 125cc பெஸ்ட்டான பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் 2024 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஆனால் SP125 இருக்கும்போது பட் அதோட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் நியூ டிசைனில் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக எதிர்பார்க்குற விஷயம் தான். ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயங்க. அண்டர் 1 lakh இருந்ததுன்னா எந்த கம்ப்யூட்டர் பைக்காக இருந்தாலும் பெஸ்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுவும் ஹோண்டா கிட்ட இருந்துன்னும் போது பில்டு குவாலிட்டி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அண்டர் 1 lakh யூனிகார்ன் 125 கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த பைக்கில் நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் இருக்கணும், மைலேஜ் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. 65 to 70 கொடுத்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி ஃபியூல் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்ரிடே யூசேஜுக்கு எல்லாமே இந்த மாதிரி 125cc பைக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மைலேஜும் கிடைக்கும், நமக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எதிர்பார்க்குற பைக்காகவும் ஹோண்டா கிட்ட இருந்து 125cc பைக்ஸாக இருக்குது. அதில் நம்ம ரொம்ப காலமாக SP125 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூனிகார்ன்லேருந்து 125cc பைக்ஸ் மேபி இந்த வீக்கில் இந்த மந்தில் கூட லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹோண்டா லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்கை தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா SP160 கூட பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் 117000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது. அந்த மாதிரி அண்டர் 1 lakh லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.